ஆண்டவர் உலக இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்னனூர் இந்திய தேவ சபையின் சார்பாக உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மூன்றாவது மாதம் 11ஆம் தேதி சனிக்கிழமை காலை பொழுதிலே அனுதின கண்மலைத்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே கர்த்தருக்குள்ளாய் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளுடைய தியானத்திற்கான ஒரு வசனத்தை வாசிப்போம். எஸ்தரின் புஸ்தகம் 1:8 நான் வாசிக்கிறேன். அவரவருடைய மனதின்படியே செய்யலாம் என்று ராஜா தன் அரண்மனையின் பெரிய மனுஷருக்கெல்லாம் கட்டளையிட்டிருந்தபடியினால் முறைப்படி பானம் பண்ணினார்கள். ஒருவன் பலவந்தம் பண்ணவில்லை. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நம்முடைய மனதின்படியே செய்கிற தேவன். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஒரு 127 நாடுகளுக்கு ராஜாவாகிய அகாஸ்வேரு ஒரு பெரிய விருந்து பண்ணினான். அந்த விருந்தில் சொன்னால் நீங்கள் உடைய மனதின்படியே நீங்கள் என்ன செய்யலாம் செய்யலாம் என்று சொன்னான். பாருங்கள், ஒரு 127 நாடுகளுடைய ராஜாவுக்கு அப்படி ஒரு வல்லமை இருக்கும் என்று சொன்னால், தானிதன கண்மலை தெரிவிச்ச கேட்டு அருமையான தேவடைய பிள்ளையே, சர்வ உலகத்திற்கு ஒரே ராஜாவர். அல்லேலூயா. வானத்தையும் பூமியும் எல்லாவற்றையும் உண்டாக்கினவர். பூமியில் உண்டானவைகள், சமுத்திரத்தில் உண்டானவைகள், வானத்தில் உண்டானவைகள், பூமிக்கு கீழ் உண்டான எல்லாவற்றையும் உண்டாக்கின தேவன், நம்முடைய தேவன். ஹாலேலூயா, சோத்ரா. அவர் நம்முடைய மனதின்படி நிச்சயம் செய்வார். அல்லேலூயா. மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரவென்றால் நம்முடைய இருதயத்தை மனதை பார்க்கிறவர். அந்த விருப்பத்தை தேவன் நிறைவேற்றுவதற்கு உண்மையுள்ளவர். சங்கீதம் 20:4 தாவீது சொன்னான், அவர் உன் மன விருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உன் ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக. நம்முடைய மன விருப்பத்தின்படியே நமக்கு தருவார். ஆண்டவர்கிட்ட வந்து உங்கள் விருப்பத்தை சொல்லுங்கள். மனுஷன்கிட்ட சொல்லி, அதிகாரிகள்கிட்ட சொல்லி, சொந்தக்காரன்கிட்ட சொல்லி, நண்பன்கிட்ட சொல்லி, இதெல்லாம் நடக்க போதா, இதெல்லாம் கிடைக்க போதா, இப்படி உங்களை வேதனைப்படுத்தியிருக்கலாம். சில பேர் சொல்லாமலே என்ன செய்யலாம், சோத்திர வேதனைப்படுத்தியிருக்கலாம். சில பேர் மற்றவர்கிட்ட சொல்லி உங்களை மன விருப்பத்தை என்ன செய்யலாம், டிஸ்கரேஜ் பண்ணியிருக்கலாம். ஆனால் இன்னைக்கு நம்முடைய மனதின் விருப்பத்தை உற்சாகப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர் இந்த கண்மலைத்த நிகழ்ச்சி வாயில்களோடு கூட பேசுகிறார். அவர் உன் மன விருப்பத்தின்படி அங்கே ராஜா அங்கே வந்ததான ராஜாக்களெல்லாம் மனதின்படியே அவர்கள் ஸ்தோத்திரம் பானங்களை சாப்பிடும்படியாக, விருந்துகளை உட்கொள்ளும்படியான ஒரு ஸ்தோத்திரம் அனுமதியை ஒரு 127 நாடுகளுக்கு ராஜாவாகி அகாஸ்வேர் கொடுத்தது போல, உலக சாம்ராஜ்யத்துடைய இந்த அகில உலகத்துடைய ஸ்தோத்திரம் எல்லாவற்றையும் உண்டாக்கிற நம்முடைய தேவர் சொல்கிறார், உன் மன விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. வேத புஸ்தகத்தில் வாசிக்கிறோம், யாவேஸ் என்கிற மனிதனை குறித்து நான் வாசிக்க போது 1:4:9 வாசிக்கும் போது இவ்விதமாய் நாம் வாசிக்க கேட்கிறோம். வாசிக்க கேட்போம். யாவேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாயிருந்தான். கனம் பெற்றவனாயிருந்தான். அதற்கு காரணம் அவன் தாய், நான் துக்கத்தோடே அவனை பெற்றேன் என்று தாய் அவனை துக்கத்தின் மகன் என்று பெயர் வைத்தால், அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டால், யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்க என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலைக்கு காத்தரணும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்ட அவன் வேண்டிக் கொண்டபடியே தேவன் அருளினார். ஒரு அருளே சொல்லுங்க. அல்லேலூயா. அருமையான தேவடைய பிள்ளை, இந்த வாரம் முழுவதும் நீங்கள் கஷ்டப்பட்டு என் மன விருப்பம் நிறைவேறலையே நினைக்கலாம். ஆனால் இந்த வாரத்தின் கடைசி நாளில் கர்த்தரவங்களோடு கூட பேசுகிறார். உடைய மனதின் விருப்பத்தை தேவன் நிறைவேற்றுவார். மனிதன் செய்து முடிக்க முடியாததை கர்த்தர் செய்து முடிப்பார். பெற்ற பிள்ளையவே, துக்கத்தின் மகன் என்கிற பெயரை வைத்த தாயினுடைய ஒரு சரித்திரத்தை வாசிக்கிறோம். சகோதரர்கள் வெறுத்தார்கள், தாய் வெறுத்தார்கள். ஆனால் துக்கத்தின் மகன் என்று பெயரிடப்பட்டதான யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி ஜெபிக்க ஆரம்பித்தான். தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி தீங்கிற துக்கப்படும் கரம் என்னோடு கூட இருந்து என்னை ஆசீர்வதித்தரணும் என்று அவர் வேண்டிக் கொண்டான். வேண்டிக் கொண்டதின்படியே யாபேஸை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதனால் வேதம் சொல்லுகிறது, யாபேஸ் தன் சகோதரர் எல்லாருக்குள்ளாக கனம் பெற்றவனாயிருந்தான். தாய் அவனுடைய வாழ்க்கையில் இருந்ததான் அவனுடைய பெயருடைய மதிப்பை குறைத்தால், அவனுக்கு கனவீனத்தை கொடுத்தால், ஊர் அவனுக்கு அவனுடைய வாழ்க்கையில கனவீனத்தை கொடுத்தது, இகழ்வான ஒரு பெயரை அவனுக்கு கொடுத்தது. சகோதரர்கள் அவனை பரியாசம் பண்ணினார்கள். ஆனால் இஸ்ரவேலி தேவனை நோக்கி அவன் ஜெபித்த போது அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனுக்கு அருளி அவனை அந்த இடத்திலே, தேசத்திலே, ஊரிலே, குடும்பத்திலே
தேவன் கனப்படுத்தினார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ எந்த இடத்திலே அவமானப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறாயோ, எந்த இடத்திலே கனவீனப்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறாயோ, அதே இடத்திலே சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணினீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லப்பட்டது போல சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி நிச்சயம் நம்மை கனப்படுத்தி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, கதாவே, நீர் எங்களை கனப்படுத்துகிற தேவன் ஆண்டவர், என் மனதின் பதியே செய்து எங்களை ஆசீர்வதிக்கிறவர். இந்த அனுதின கண்மொழி நினைச்சு கேட்ட ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சோத்திர அவருடைய மன விருப்பத்தின்படியே அவர்களை ஆசீர்வதித்து கனப்படுத்தி அவருடைய மனதின் ஆசைகளை விருப்பங்களை நிறைவேற்றும்படி நாமத்தை நீர் உயர்த்தப் போகிறபடி நாளை ஸ்தோத்திரம். இயேசுவின் நிமித்த ஜபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. நாளை ஞாயிறு ஆறாயிரம் கலந்து கொள்ளுங்க. நாளை மறுதின அனுதின கண்மொழி சந்திக்க வரைக்கும் தேவ கிருபை நம்மை தாங்கி நடத்துவதாக.